இடங்களிலெல்லாம் சென்று அந்த இடங்களையெல்லாம் பார்த்து அந்த இடங்களில் இருந்த முக்கியத்துவத்தை எல்லாம் படங்கள் பிடித்து அவைகள் குறித்து அவர்கள் அவருடைய சமூக ஊடகங்களில் தெளிவாக இந்த நாடு முழுவதும் பரப்பும் வகையில் அவர்கள் அதை பிரபலப்படுத்தி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று அவர்கள் 10 பேரை இந்த தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தின் வாகனங்கள் மூலமாக நாங்களே எல்லா பகுதிக்கும் இந்த முழு செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆங்காங்கே போய் தங்குவதற்கு நமது சுற்றுலா கழகத்தின் சார்பாக இந்த ஹோட்டல்களை ஏற்பாடு செய்து அவங்களை அங்கங்கே போய் பார்ப்பதற்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்து மற்ற இடங்களில் செய்வதற்கு அந்த அதிகாரிகளை எங்கள் அதிகாரிகள் மூலமாக அந்தந்த பகுதியில் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் மூலமாக மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சுற்றுலா வளர்ச்சி என்பது இவர்கள் மூலமாக நிறையா இங்கே வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எஸ் பக்கத்தை, யூடியூப் போன்ற இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக ஏற்கனவே இந்த ஃபேஸ்புக் மூலமாக 175,000 பேர், இன்ஸ்டாகிராம் மூலமாக 89,500 பேர், எக்ஸ் பக்கத்தை 76,600 பேர் நபர்களும், யூடியூப்பை 11,100 நபர்களும் பின்தொடர்ந்து சுற்றுலாத்தலங்கள், விழாக்கள் மற்றும் சுற்றுலா பயணம் குறித்த தகவல்களை அறிந்து வருகிறார்கள். இதே போல் இதை இன்றைக்கி வந்து இவங்களெல்லாம் நாங்கள் அனுப்புறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டத்துக்கு, முக்கியமான மாவட்டத்துக்கெல்லாம் அனுப்ப போகிறோம். அவங்க போய் அங்கெல்லாம் அவங்க படம் எடுத்து அதை வந்து அவர்கள் வந்து பிரபலப்படுத்த போகிறார்கள். இதே உங்களுக்கு தெரியும், கடந்த மாமல்லபுரத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுலாவை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மாமல்லபுரத்தில் ஒரு விளையாட்டை நடத்தினார்கள். அந்த செஸ் விளையாட்டில் உலகம் முழுவதிலிருந்து நிறையா பயணிகள் வந்து அதை பார்த்து சென்று இன்று மாமல்லபுரம் என்பது உலகத்தில் அறியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரபலப்படுத்தி தந்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அங்கே வந்து சர்வதேச அரசருக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அந்த இடத்தை பிரபலப்படுத்தினார். அந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை தொடர்ந்து அறிவுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வுகள் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 21,90,00,000 பேர் வந்து இங்கே வந்து போயிருக்காங்க. இந்த ஆண்டு 30 கோடி பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதனை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் நேற்றைய தினம் நமது தலைவர் அவர்கள் கொடுத்த இந்த சுற்றுலா இந்த திட்டத்தினை படித்தவர்கள் எல்லோரும் சொல்கிறார், மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சுற்றுலாத்துறை நாம் இந்தியாவிலேயே முதல் நிலையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்று கூறி வருகிறார்கள். இப்பொழுது 2வது நிலை உள்ளது, நம்ம கூட அதிக உதவியில் முதல்ல 5 இடத்துல இருக்கோம், அதில் 2வது இடத்துல இருக்கோம். மிக நிச்சயமாக அடுத்தது வந்து முதல் நிலையில் வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதுக்காக இந்த சுற்றுலாத்துறையை உயர்த்துவதற்காக பாடுபட்டு வருகிறார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நிச்சயமாக இந்த துறை எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு வரும் என்பது வரும். இல்லை, ஏற்கனவே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் தான், அதை வந்து பிரபலப்படுத்தணும் வெளியில் வந்து சமூக ஊடகம். நீங்க பாத்துட்டீங்க இல்ல கரெக்ட். இவர் வேற கூட்டி தெரியாம இருக்க மாட்டாங்க, நம்ம லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் கூட்டி தெரியும். நான் கேக்குறது என்னன்னா, ரூட்ல குறிப்பிட்ட இடத்துல, ஏன்னா நீங்க அங்க இருக்கனால சொல்றேன், குறிப்பிட்ட இடம் வந்து இன்னும் புதுசா வச்சு அதை மாதிரி இடம் இருக்கும், சுற்றுலா வளர்ச்சியை பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி கூட்டிட்டு போறோம். உதாரணத்துக்கு கூடலூர் பகுதியில் வந்து இவ்வளவு நாள் ஒண்ணுமே பண்ணல, இப்போ இது கூட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கூட சேர்த்து அது ஒரு 200 ஏக்கர் டெவலப் பண்றது. இப்போ
தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறைகளையுமே முதல் நிலையில் வர வேண்டும் என்று இந்த பல துறைகளில் வந்து பின்னால் இருந்து முன்னால் முதல்ல முதல்ல கொண்டு வந்தார். அந்த ஒரு வேலைவாய்ப்பாகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், மருத்துவமாகட்டும், விவசாயமாகட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி இந்த துறையும் முதல் நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருக்காரு. அந்த மாஸ்டர் பிளானில் எல்லாம் வந்து எந்தெந்த துறை எந்தெந்த இடத்த என்ன பண்ண வேணும்னு சொல்லியிருக்காரு. அதை சுற்றுலாத்துறைக்கும் கொடுத்துருக்காரு. அந்த பணிகள்லாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காரு. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சென்னை புறநகர் பகுதிகளில் வந்து ஒரு 100 ஏக்கரை டெவலப்மெண்ட்டு சுற்றுலா டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து ஊடகங்கள்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முக்கியம். கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க தமிழில்? தமிழில் அது தமிழாக்கு பண்ணித்தரோம். தமிழாக்கு பண்ணி வேண்டிய வெளியே நல்ல விஷயம் அது. பண்ணுவோம். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் எப்போ கூட்டி போக போகிறாரு? எதுக்கு? எல்லாமே வந்து கூட்டி போகிறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்? சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. பத்திரிகையாளர் யாரால இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க தெரியாது. ஆர்வலர்கள் வந்து உங்களுக்கு மனுக்களை கொடுத்து, மனுக்களை பெற்று அதன் மூலமாக நான் கொண்டு போகிறேன். சரியா? ஏற்பாடு பண்றோம். அதுவும் ஒரு 15%, அதாவது எல்லாத்துக்குமே முழுமையாக தருவதுன்றது அது முடியாது. பண்ணா அந்த இருக்கிற செலவு பார்க்கணும். ஒரு 20% அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது பண்ண சொல்றேன். இந்த வருஷம் அதை தாண்டி இன்னும் 60 கோடி ரூபாய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் வந்திருக்கு. இன்னும் 5 மாடுகள் இருக்குது, 7 மாதம் முடிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு 60 கோடி ரூபாய் அவ்வளோ லாபம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இது முதல் முறையாக இன்றைக்கி வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு டிவிடன் தரப்போகிறோம் அரசாங்கத்துக்கு. ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இதுவேளை யார் போனாங்களோ இல்லைன்னு தெரியல. இங்கே பாருங்க, 27 மாவட்டங்களில் நான் வந்து சரி போன டிசம்பர்லேருந்து இதுவரை இந்த இதில் 1 வருஷம் ஆகலை. 27 மாவட்டங்களில் வந்து எல்லா பகுதிக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து இப்போ போயிட்டுருக்கேன். சற்று ஏறக்குறைய கன்னியாகுமரி விட்டால் தென் மாவட்டம் முடிவாக முடிச்சுட்டேன் நான். இப்போ அந்த மேற்கு மாவட்டங்கள் மாத்திரம் இருக்குது. அந்த மாவட்டங்களையும் பார்த்துட்டு எந்தெந்த இடத்தில் என்ன வளர்ச்சி பணிகளை செய்யலாம் என்பது குறித்து கொண்டு வந்து ஒவ்வொரு மாதமும் அலுவலர்கள் மீட்டிங் போட்டிருக்கோம். அந்த இது ஹோட்டல் மேனேஜர் மீட்டிங் போட்டிருக்கோம். அது கூட சேர்ந்தவங்களை அந்த டிஓஎஸ் மீட்டிங் போட்டிருக்கோம். மாதம் தவறாமல் இதை போட்டுட்டு வரோம். எந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, முதல் முறையாக அந்த இதில் வந்து சுற்றுநிலை பணியாற்றுகின்றவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். செஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். செஃப் ட்ரைனிங் வந்து 8 நாள் கொடுத்து அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அதில் பாஸ் அவங்களுக்கு நல்லா பண்ணவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்த சுற்றுலாத்துறையில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்களோ அந்த இடத்து அவங்களுக்கு வந்து டிவைடர் கொடுத்துருக்கோம். வெளிநாட்டு பயணங்கள் வந்து முதல்ல நல்லா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இது கோவிடுக்கு பின்னாலே கம்மியாயிருக்கு. இப்போ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. மிக நிச்சயமா அது நல்லா பண்ணிட்டோம். இல்லை இப்போ வந்து அவுட் சோர்சிங் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணி இந்த பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். டிஎன்பிசிக்கு தேவையான ஆட்கள் தேவைன்னு எழுதியிருக்கோம். டிஎன்பிசிக்கு கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு 10,500 பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு வந்து சுற்றுலாத்துறைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்துட்டு தொடர்ந்து அதை இந்த ஆட்கள் ஃபுல் பண்ணுறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.